செம்புற்று பழம். எல்லோராலும் ஸ்ட்ராபெரி என அழைக்கப்படும் பழம்தான் செம்புற்று பழம். நாம் உட்கொள்ளும் பழம் ருசியாக இருந்தால் மட்டும் போதாது, அதில் நம் உடலுக்கு தேவையான பலவிதமான அத்தியாவசிய சத்துக்களும் நிறைந்திருக்க வேண்டும். ஸ்ட்ராபெரி பழம் தோலின் வறட்சியை போக்கவும், இழந்த நீர்ச்சத்தை ஈடு செய்யவும், செல் அழிவை தடுக்கவும், மலச்சிக்கல் ஏற்படாமல் காக்கவும், இப்படி ஏராளமான நார்ச்சத்துக்கள் நிறைந்துள்ள பழங்களை நமக்கு பெரிதும் உதவுகின்றன. ஸ்ட்ராபெரி பழத்தில் செல் அழிவை தடுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்கள் ஏராளமாக நிறைந்துள்ளது. இவை ப்ரீ ரேடிக்கல் எனப்படும் புற்றுநோயை உருவாக்கும் ஒழுங்கற்ற செல்கள் இரத்தத்தில் கலப்பதை தடுக்கின்றன. ஆன்டி ஆக்சிடென்ட் என சொல்லப்படும் செல் அழிவை தடுக்கும் தன்மை சில குறிப்பிட்ட பழங்களிலேயே அதிகமாக காணப்படுகின்றன. இந்த தன்மை நிறைந்துள்ள பழங்கள் பெரும்பாலும் இரத்த சிவப்பு நிறத்தில் காணப்படுவது இதன் சிறப்புக்கு அடையாளமாகும். ஸ்ட்ராபெரி பழத்தில் காணப்படும் விட்டமின் B6, விட்டமின் K, அயோடின், செலினியம், ஆர்ஜினின் போன்ற பொருட்கள் உணவு பாதையை சீர் செய்து, இரத்த செல்களை ஒழுங்கு செய்து, தைராய்டு போன்ற நாளமில்லா சுரப்பிகள் சீராக இயங்கவும், நுண்ணிய இரத்த குழாய்களில் அடைப்பின்றி இரத்த ஓட்டம் செல்லவும் பயன்படுகின்றன. ஸ்ட்ராபெரியில் அயோடின், பாஸ்பரஸ், மெக்னீசியம், கால்சியம், இரும்பு, துத்தநாகம், செலினியம் போன்ற தனிமங்களும், பல்வேறு வகையான அமினோ அமிலங்களும், அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்களும் ஏராளமாக நிறைந்துள்ளன. 5 பழங்களில் 250 மில்லி அளவில் தயார் செய்து குடிக்கும் பழச்சாற்றில் 40 கலோரிகள் சத்தும் பல்வேறு வகையான பிளேவனாய்டுகளும் நமக்கு கிடைக்கின்றன. இதிலிருந்து எடுக்கப்படும் நறுமண பொருட்களானது சாக்லேட், கேக், ஐஸ்கிரீம் போன்றவை தயார் செய்ய நிறமூட்டியாகவும் பயன்படுகிறது. முகத்தில் காணப்படும் வறட்சியை நீக்க இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை எப்படி பயன்படுத்தலாம்? ஸ்ட்ராபெரி பழங்கள் 10, உரித்த ஆரஞ்சு சுளைகள் 10, பழுத்த உரித்த நாட்டு வாழைப்பழம் 4, சீனி அல்லது நாட்டு சர்க்கரை 50 கிராம் ஆகியவற்றை எடுத்து 10 மில்லி நெல்லிக்காய் சாறு சேர்த்து நன்கு அரைத்து பழச்சாற்றை பிழிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அரைத்த கலவையை தோலின் மீது பூசுவதால் தோல் வறட்சி நீங்குவதோடு இதில் உள்ள அமிலங்கள் பல கரைகளையும் நீக்குகின்றன. இந்த ஸ்ட்ராபெரி பழமானது மிகவும் சுவையும் மணமும் கொண்டவை. சருமத்தை சுத்தப்படுத்தும், ஜீரண உறுப்புகளை சுத்தப்படுத்தும் தன்மையும் கொண்டது. இதில் அதிகப்படியான கொழுப்புகளை கரைக்கும் சக்தியையும் இந்த பழம் கொண்டுள்ளது. சருமத்திற்கு நிறமூட்டியாக இந்த பழம் இருப்பதால் அழகு சாதன பொருட்களில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இதனால் முகத்தில் உள்ள பருக்களின் வடுக்களை விரைவில் மறைய செய்யும் குணமும் கொண்டது. வெயிலினால் ஏற்படும் சரும பராமரிப்பிலிருந்தும் சூரிய கதிர் வீச்சிலிருந்தும் சருமத்தை பாதுகாக்கவும் இந்த பழம் பயன்படுகிறது. இப்படி உடல் ஆரோக்கியத்திற்கும் அழகுக்கும் வித்திடும் இந்த பழத்தை சாப்பிட்டு நாமும் பயன்பெறுவோம்.